டு அவர் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சிக்கன் சாப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். நாட்டுக்கோழி சாப் செய்ய தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக புதினா, புதினா இலையும் மல்லி இலையும். தாளிக்க ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இதுதான் இந்த சாப்ஸுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் ரெண்டு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய், 10 காஷ்யூ நட் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதையும் இந்த தக்காளியுமா சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதுதான் அந்த பேஸ்ட். இதில் காய்ந்த மிளகாய் தூள் போட்டு மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் எடுக்கலை. உங்களுக்கு எரிப்பு கூடுதல் வேணும் அப்படின்னா உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. நாட்டுக்கோழி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பாதி அளவு, பூண்டு பாதி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிட்டு எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பு கட் பண்ணி வச்சிருந்த புதினா மல்லி இலையில பாதி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடியே குக் பண்ணி தான் வச்சுருக்குறோம். சிக்கனில் நான் இன்னைக்கு தண்ணி எதுவுமே விடலை, அதில் இருந்தே விட்டு வந்த தண்ணி தான் உண்டு. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மசாலா வந்து சிக்கனில் போய் நல்லா ஏறட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த இந்த தக்காளி, காஷ்யோ இந்த பேஸ்ட்டை விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்த புதினா மல்லி இலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தக்காளி வந்து பச்சை தக்காளி ஆனதுனால இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். தேவை அப்படின்னா தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடியே குக் ஆனதுனால சிக்கன் எல்லாம் நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம பண்ணுறது வேறு சாப்ஸு, ஸோ இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2-3 மினிட்ஸ் இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோந்தான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே சூப்பராக இருக்குது. நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் சாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காஷ்யூ நட் எல்லாம் நம்ம இந்த அளவு சேர்த்து இந்த ஸ்டேஜில் இதை இறக்குனா தான் அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி ஆனதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.